தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற நாளிலிருந்து அவருடைய சீரிய வழிகாட்டுதலின்படி அவருடைய பல நல்ல ஆலோசனையின்படி தொடர் நடவடிக்கையாக கடந்த காலங்களில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு துறை சார்ந்த செயலாளர் மற்றும் ஆணையர் அவர்களுடைய அதிவேக விரைவு பணிகளால் பல ஆண்டு காலங்களாக நடைபெறாமல் இருந்த திருப்பணிகள் பல ஆண்டுகளாக பராமரிக்கப்படாமல் இருந்த திருக்குளங்கள் பல ஆண்டுகளாக எந்தெந்த திருக்கோயில்களில் என்னென்ன தலமரங்கள் என்று கூட அறியப்படாத நிலையில் இருந்த திருக்கோயிலுடைய தலமரங்கள் அதேபோல் அன்னை தமிழில் வழிபாடு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்களாகலாம் என்ற ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துவது அதேபோல் திருக்கோயில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு பல ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த திருக்கோயிலின் வாயிற் கதவுகள் பல ஆண்டுகளாக தேரோட்டம் நடைபெறாமல் இருந்த திருத்தேர்கள் பல வருடங்களாக ராஜகோபுரத்திற்கு இணைப்பு படிக்கட்டுகள் இல்லாமல் இருந்த நிலைகள் இவைகள் எல்லாம் கலாய்வில் துறையுடைய செயலாளர் சந்திரமோகன் அவர்களும் துறையுடைய ஆணையாளர் குமரகுருபரன் அவர்களும் நேரடியாக கலாய்வை மேற்கொண்டதின் விளைவாக அதேபோல் இருண்டு கிடந்த திருக்கோயில்களுக்கு விளக்கேற்றுவதற்காக ஒதுக்கப்பட்ட வைப்பு நிதி கடந்த காலங்களில் 129 கோடி இருந்தது அதை 100% அளவிற்கு உயர்த்தி மீண்டும் ஒரு 129 கோடியை திருக்கோயில்களுக்கு வைப்பு நிதியாக ஏற்படுத்தி இருண்ட திருக்கோயில்களே இனி இல்லை அனைத்து திருக்கோயில்களும் ஒளி வீச வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செய்தது 30 ரூபாய் 40 ரூபாய் சம்பளத்தில் இருந்த அந்த ஒரு கால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு ஊக்கத்தொகையாக அர்ச்சகர்கள் பட்டாச்சாரியார்கள் அவர்களுக்கு ரூபாய் 1000 ஒவ்வொரு மாதமும் ஊக்கத்தொகையாக வழங்கியது முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு மொட்டைக்கு இனி இல்லை கட்டணம் என்று அறிவித்ததோடு நில்லாமல் அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பேணி காக்கின்ற அளவிற்கு மாதந்தோறும் ரூபாய் 5000 என்று அறிவித்தது திருவாங்கூர் தமஸ்தான தேவசம் போர்டுக்கு சொந்தமான 490 கோயில்கள் கன்னியாகுமரியோடு இணைத்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக சிறு சிறு தொகையாக கடந்த காலம் வரையில் ரூபாய் 3 கோடி அளவிற்கு மானியம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் 100% 3.5 ஆக்கி ஒரே பந்தில் நோபாலாக இருக்கும்போது அப்படி வருகின்ற பாலை சிக்ஸரலாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் 3 கோடியை 6 கோடியாக உயர்த்தி தந்தது அதேபோல் புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கு சொந்தமான 225 கோயில்கள் இந்து சமய அறநிலையத்துறைக்கு இணைக்கப்பட்டதற்கு பிறகு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக படிப்படியாக 1 கோடி ரூபாய் அளவிற்கு அரசிலிருந்து மானியம் வழங்கப்பட்டது அதையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆய்வுக் கூட்டத்தின் போது எடுத்து கூறியதற்கிணங்க அந்த 1 கோடியிலிருந்து 200% அளவிற்கு உயர்வை தந்து 3 கோடியாக உயர்த்தி அதற்குண்டான காசோலையும் நேற்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பொற்கரங்களால் அது வழங்கப்பட்டது இப்படி எண்ணற்ற சாதனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் இன்று இரவு வரையில் கூட இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் இந்த 7 மாதங்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டால் காலமும் நேரமும் போதாது இந்து சமய அறநிலையத்துறையுடைய மானிய கோரிக்கையில் 4ஆம் தேதி அறிவித்த அறிவிப்புகள் சுமார் 112 அறிவிப்புகள் அந்த 112 அறிவிப்புகளில் 650 பணிகள் இடம்பெற்றிருந்தன கிட்டத்தட்ட இன்று வரையில் 450 பணிகளுக்கு அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அதோடு மட்டுமில்லாமல் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் இறைவன் சொத்து இறைவனுக்கு என்ற திருநாமத்தை ஜெபிக்கின்ற வகையில் கோயில் சொத்துக்களை யார் யாரெல்லாம் வணிக ரீதியாக ஆக்கிரமித்திருந்தார்களோ கோயிலுக்கு வர வேண்டிய அந்த வருவாயை யாரெல்லாம் இடைமறித்திருந்தார்களோ அவர்களிடத்திலிருந்து சுமார் 1650 கோடி ரூபாய் அளவிற்கு சொத்துக்களை மீட்டிருக்கின்றோம் அந்த நபர்களின் எண்ணிக்கை அந்த ஆக்கிரமிப்பு செய்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 456 நபர்களிடமிருந்து அந்த சொத்துக்களை மீட்டிருக்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல்
மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய வழிகாட்டலின்படி ஏற்றுக்கொண்ட பணிகளை விரைவாக நிறைவேற்றுகின்ற வகையில் புதிதாக இரண்டு வருவாய் அலுவலர்களை இந்து சமய அறநிலையத்துறைக்கு அரசிடமிருந்து பெற்றிருக்கின்றோம். ஏற்கனவே இருந்த செயல் அலுவலர் நிலை ஒன்று என்பது கடந்த நான்கு ஆண்டுகளாக அவருடைய பதவி உயர்வு கிடப்பிலே இருந்தது. அதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் நம்முடைய துறை செயலாளரும் ஆணையாளர் அவர்களும் விரைந்து பணி முடித்து அவர்களை உதவி ஆணையாளராக முதல் முதலில் இந்து சமய அறநிலையத்துறையில் பதவி உயர்வு தந்திருக்கின்றோம். இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள், எண்ணற்ற செயல்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் செய்யப்பட்ட காலம் யாருடைய காலம் என்றால் மாண்புமிகு முத்தமிழர் இந்த தலைவர் கலைஞர் அவருடைய வழிகாட்டுதலோடு மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் அன்பிற்கினிய கழகத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி அவருடைய காலமாகத்தான் இருக்கும். வருங்கால வரலாறுகள் சொல்லுகின்ற பொழுது ஒரு 40-50 ஆண்டு காலம் பொறுத்து இந்து சமய அறநிலையத்துறையின் வரலாற்றிலே நிச்சயம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய காலம் ஒரு பொற்காலம் என்று இடம்பெறுவது என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒரு கூற்றாக அமையும். அந்த வகையில் இந்து சமய அறநிலையத்துடைய செயல்பாடுகளை மாதந்தோறும் இணை ஆணையாளர்கள், துணை ஆணையாளர்கள், உதவி ஆணையாளர்கள், செயல் அலுவலர்கள் நிலை ஒன்றிலே இருப்பவர்கள் மற்றும் துறை சார்ந்த பொறியாளர்கள் அவர்களை உள்ளடங்கிய கூட்டம் நம்முடைய துறையினுடைய செயலாளர் ஆணையாளர் முன்னிலையில் நடைபெற்று வருகின்றது. இது 7வது கூட்டமாக இன்றைக்கு இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திலே முக்கிய ஆலோசனைகள், அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், அதாவது திருக்கோயிலின் சார்பிலே தரமான குங்குமம் வழங்குவது, விபூதிகள் வழங்குவது, அதேபோல் அதிக நிறைய கூட்டங்கள் வருகின்ற திருக்கோயில்களில் முதலுதவி மையங்கள், மருத்துவமனைகளை ஏற்படுத்துதல், திருக்குளங்கள் எவையெல்லாம் செப்பனிடப்பட வேண்டும், எவையெல்லாம் மீண்டும் புதிய குளங்கள் தேவைப்படுகிறது, திருத்தேர்கள் இன்னும் எந்தெந்த திருக்கோயிலில் இருக்கின்ற தங்க திருத்தேர்கள், வெள்ளி திருத்தேர்கள் மக்களுடைய பக்தர்களுடைய நேர்த்திக்கடன் பயன்பாட்டிற்கு இல்லையோ அவைகளை குறித்து ஆராய்ந்து அவைகளை விரைவுபடுத்தி அந்த பணிகளை மேற்கொள்ளுதல், அதேபோல் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 551 திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே திருப்பணிகளுக்கு ஒப்புதல் அளித்து 5 ஆண்டுகள், 6 ஆண்டுகள் ஆகியும் குடமுழுக்கு நடைபெறாத திருக்கோயில்களை பட்டியலிட்டு அந்த திருப்பணிகளை விரைவுபடுத்தி அதற்குண்டான கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்குண்டான ஆய்வும் இந்த கூட்டத்திலே மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அதேபோல் புத்தாண்டில் திருக்கோயில் பணியாளர்கள் மற்றும் அர்ச்சகர்களுக்கு புத்தாடைகளை வழங்குவோம் என்று அறிவிப்பிலே சொல்லப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பையும் செயல்படுத்துகின்ற ஒரு ஆலோசனை கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அதேபோல் ஏற்கனவே ஆதி திராவிடர்கள் கிராமப்புறங்களில் இருக்கிற திருக்கோயில்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அந்த கோயிலுடைய புனரமைப்பிற்கு, கும்பாபிஷேகத்திற்கு, திருப்பணிகளுக்கு ஒதுக்கியிருந்தது அரசு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் பொறுப்பேற்ற பிறகு அதை 2 லட்சமாக உயர்த்தியிருக்கின்றார். ஏற்கனவே 1000 திருக்கோயில்களுக்கு ஆண்டுதோறும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. தற்போது அது 2250 திருக்கோயில்களுக்காக அந்த உத்தரவு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த திருக்கோயிலுடைய பட்டியலையும் விரைவுபடுத்தவும் அந்த திருப்பணிகளை கிராமப்புறங்களில் ஆதி திராவிட மக்கள் வசிக்கின்ற பகுதியில் இருக்கின்ற சிறிய கோயில்களுக்கு உண்டான அந்த தொகை வழங்குவதும் திருப்பணிகளை விரைந்து மேற்கொள்வதற்குண்டான ஆலோசனை கூட்டமும் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அதேபோல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பானது 5 திருக்கோயில்கள் ரோப்கார் வசதி என்றார். இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடம் வரப்பெற்ற கோரிக்கையை ஏற்று 5 திருக்கோயில் ரோப்கார் என்பதற்கு அடுத்தாற்போல் 2 திருக்கோயில்களில் தானியங்கி லிஃப்ட் வசதியும் செய்து தரக்கூடிய பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் சோழிங்கநல்லூர் அருள்மிகு நரசிம்மருடைய ரோப்கார் திட்டம் 2-1 மாதங்களில் துவக்கப்பட இருக்கின்றது. அதேபோல் ஐயர்மலையிலே நின்று போயிருந்த அந்த ரோப்கார் திட்டத்தையும் நேரடியாக கலாய்வு செய்து அதையும் விரைவுபடுத்தியிருக்கின்றோம். அதேபோல் பழனியிலே ஏற்கனவே நின்று போயிருந்த ஒரு பணியை நம்முடைய செயலாளர் அவர்களும் ஆணையாளர் அவர்களும் நேரடியாக சென்று ஆய்வு செய்து அதையும் விரைவுபடுத்தி அந்த பணிகள் தற்போது தொடங்கப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்து சமய அறநிலையத்துறை என்றாலே அறம் சார்ந்த ஒரு துறை, அறம் கற்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு புதிதாக 10 கல்லூரிகள் என்று அறிவித்து 4 கல்லூரிகளை தற்கால இடங்களில் தற்காலிகமாக அந்த கல்லூரிகள் செயல்படுவதற்குண்டான ஆணை பிறப்பிக்கப்பட்டு தற்போது அந்த கல்லூரிகளின் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல் சென்னை, பழனி மற்றும் திருநெல்வேலி ஆகிய 3 இடங்களில் மூத்தோர்கள்
பாதுகாக்கின்ற மூத்தோர்கள் நலன் பேணுகின்ற வகையில் குடியிருப்புகளை ஏற்படுத்த இருக்கின்றோம். அது குறித்தும் இன்றைய ஆய்வுக் கூட்டத்தில் தொடர்ந்து பேச இருக்கின்றோம். மிகப்பெரிய அளவில் திருச்செந்தூர் நம்முடைய திருவேற்காடு அதேபோல் அருள்மிகு தேவி பெரியபாளையத்தம்மன் கோயில் போன்ற கோயில்களில் அனைத்து வசதிகளும் கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய திருவிழா காலங்களில் பக்தர்களுடைய வசதிக்கேற்ப அந்த திருக்கோயில்களில் அனைத்து கட்டமைப்புகளையும் அடிப்படை வசதிகளையும் உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்திலே பரிசீலிக்க இருக்கின்றோம். தொடர்ந்து திருக்கோயிலின் சார்பில் பக்தர்களுடைய தரிசனத்திற்கும் வருகின்ற இறையன்பர்களுக்கும் போதிய வசதிகளை செய்து கொடுப்பது குறித்து இந்த நிகழ்விலே கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு முடிவுகளை மேற்கொள்வதற்காக நடத்தப்படுகின்ற கூட்டம் முழுக்க முழுக்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி நல்லதொரு நிர்வாகமாக இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. வருகை தந்திருக்கின்ற ஊடக நண்பர்களும் எங்களுக்கு உற்சாகமும் புத்துணர்ச்சியும் அளிக்கின்ற வகையில் குறைகள் இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள், திருத்திக் கொள்கிறோம், நிறைகள் இருக்கும்போது பாராட்ட தவறாதீர்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த துறையை பொறுத்தளவில் ஐடில் விங் என்று ஒரு பிரிவு இருக்கின்றது. அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையிலே இருக்கின்ற ஒரு துறை. அது குறித்த புள்ளி விவரங்களையும் தொடர் நடவடிக்கைகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தற்போது உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார். வெகு விரைவில் அந்த துறை சார்ந்தவர்களோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலேயே ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். சிலை திருட்டு போனதை கண்டுபிடிப்பது ஒரு முறை, இருக்கின்ற சிலைகளை பாதுகாப்பது என்பது ஒரு முறை. அந்த வகையில் இருக்கின்ற சிலைகளை பாதுகாப்பதற்காக ஏற்கனவே ஸ்ட்ராங் ரூம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது, அதேபோல் ஐடியல் ரூம் என்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்படி ஏற்படுத்தப்பட்ட ஐடியல் ரூம்களில் கிட்டத்தட்ட 11 இன்னும் செயல்பாட்டிற்கு வராமல் இருக்கின்றது. அதை காவல்துறை பாதுகாப்போடு செயல்பாட்டிற்கு கொண்டு வருகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்க நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியோடு துறை சார்ந்த செயலாளரும் ஆணையாளர் அவர்களும் தமிழக காவல்துறை தலைவரை அணுகி அதற்குண்டான மனுவை அளித்து பாதுகாப்பை கோரியிருக்கின்றார்கள். வெகு விரைவில் அந்த 11 முடிக்கப்பட்ட கட்டிடங்களில் ஐடியல் விங்குகளில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சிலைகளும் பாதுகாப்பாக வைப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் அந்தந்த திருக்கோயில்களிலே ஸ்ட்ராங் ரூம் எனப்படுகின்ற ஸ்ட்ராங் ரூமை தோற்றுவிக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக வடபழனியிலே இருக்கின்ற புலியூரிலே பெருமாள் கோயிலுக்கு அந்த ஸ்ட்ராங் ரூமை ஏற்படுத்தி நானும் ஆணையாளர் மற்றும் துறையினுடைய செயலாளர் அவர்களும் திறந்து வைத்து வந்திருக்கின்றோம். இப்படி சிலை திருடு போகாமல் தடுப்பதற்கு ஒரு வழி கண்டுபிடித்து அதை நிறைவேற்றுகின்ற அதே நேரத்தில் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால், இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20 இடங்களில் திருடு போன சிலைகளை மீட்டிருக்கின்றோம். சமீபத்தில் கூட நம்முடைய தளர்நீஸ்வரன் திருக்கோயில் என்று சொல்லப்படுகின்ற தட்டச்சேரியில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன ஆடி பௌர்ணமி அம்மன் விநாயகர் சிலைகளை சமீபத்தில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சிலைகளை கண்டெடுத்து அதை காவல்துறையுடைய தலைவர் அவர்களும் நேரடியாக சென்று பார்வையிட்டு வந்திருக்கின்றார். எங்களுடைய துறை சார்ந்த இணை ஆணையாளர் அவர்களும் அந்த சிலைகளை பார்வையிட்டு வந்திருக்கின்றார். இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், காணாமல் போன சிலைகளை மீட்கின்ற அரசாக இருக்கின்ற சிலைகளையும் காப்பாற்றுகின்ற அரசாக மாண்புமிகு தளபதி அவருடைய அரசு திகழ்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். சார், பல ஆக்கிரமிப்பு இடங்கள் வந்து அரண்மனைத்துறை மீட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வடபழனிக்கு வெங்கீஸ்வரர் கோயில் வந்து குளம் வந்து நீதிமன்றமே அதை வந்து அந்த கட்டிடம் அகற்றணும்னு சொல்லி இன்னும் அகற்றாமல் இருக்காங்க. இதுக்கான ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கோங்க சார். நீதிமன்றங்கள் கட்டிடத்தை அகற்றுவதற்குண்டான அறிவிப்பை கொடுத்திருந்தாலும் அதை முறைப்படி அந்த கட்டிடங்களை அகற்றுவதற்குண்டான இந்து சமய அறநிலையத்துறையுடைய சட்டத்தின்படி 78 நோட்டீஸ் கொடுத்து அவர்களுடைய விளக்கங்களையும் கேட்டு அதன் பிறகு நம்முடைய இணையாணையர் தலைமையிலே நடைபெறுகின்ற அந்த நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பிறகு அவர்கள் மேற்கொண்டு இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கின்ற ஆணையாளர் நீதிமன்றத்திற்கு அப்பீல் செய்கிறார்கள். இப்படி சட்டப்படி இந்த நிகழ்வுகளை நகர்த்துவதற்கு போதிய கால அவகாசம் தேவைப்படுவதால் நீதிமன்ற தீர்ப்புகள் வரப்பெற்றாலும்
அதில் குறிப்பிட்டுள்ள சரத்துக்கள் படிதான் நாம் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டிய நிலை இருப்பதால் நிச்சயம் நீதிமன்ற தீர்ப்புகள் மாத்திரமல்ல மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த சட்ட திருத்தம் என்பது யார் வேண்டுமானாலும் ஆக்கிரமிப்பிலே இருந்தால் புகார் அளிக்கலாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் ஆகவே ஆக்கிரமிப்பு என்று தெரிந்தவுடன் அகற்றுகின்ற ஒரு துறையாக இன்றைக்கு வருவாய் துறைக்கு இணையாக இந்து சமய அறநிலையத்துறை விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயம் நீதிமன்ற உத்தரவை மதிக்கின்ற நீதிக்கு தலைவணங்குகின்ற ஒரு ஆட்சியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய ஆட்சி இருக்கும் இந்து சமய அறநிலையத்துறையும் இருக்கும் ஒன்றிய அரசினுடைய வழிகாட்டுதல்கள் எவையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகிறதோ அவைகளையெல்லாம் முழுமையாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பரிசீலித்து துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்திலே மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் பிற துறையை சார்ந்த உயர் அதிகாரிகள் கலந்து பேசிதான் இந்த கொரோனா நோய் தொற்று பரவலாக இருந்தாலும் சரி சமீபத்தில் நம்மை விரட்டி கொண்டிருக்கின்ற ஒமைக்ரான் நோய் தொற்று என்றாலும் சரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தகுந்த முடிவினை எடுக்கிறார்கள் அந்த வகையில் இந்த பாதிப்பை பொறுத்து மாண்புமிகு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இவர் ஒரு மக்களின் முதலமைச்சர் என்பதால் களத்திலே நிற்பவர் என்பதால் பாதிப்புகளுடைய சாதக பாதகங்களை அறிந்து அதே நேரத்தில் பக்தர்களுடைய மகிழ்ச்சிக்கும் இடையூறு இல்லாமல் நல்லதொரு தீர்வை காண்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த முடிவாக இருந்தாலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அவருடைய நலத்திற்கு கேடு விளைவிக்காத வகையில் அவருடைய நடவடிக்கையில் முடிவுகள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் துறை சார்ந்த கூட்டத்தை 30-31 தேதிகள் கூட்டுவதாக அறிவித்திருக்கின்றார் அதில் நல்ல முடிவுகளை தான் நாட்டு மக்கள் பாதுகாக்கப்படுகின்ற நல்ல முடிவை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள் இல்லை பட்டியல் நீண்டு கொண்டே போகலாம் இது குறித்து தனியாக கூட ஒரு மாவட்ட வாரியாக கூட ஒரு ரிவ்யூ கூட வைத்து கொண்டு என்னென்ன கோயில் என்று பட்டியலிடலாம் துறை சார்ந்த பணிகள் கடந்த காலங்களில் இருந்த வேகத்தை விட கடந்த காலங்களில் இரண்டு கால் பாய்ச்சல் என்றால் தற்போது இந்து சமய அறநிலையத்துடைய பணியின் வேகம் நாலு கால் பாய்ச்சலிலே சென்று கொண்டிருக்கின்றது புகார்கள் வரப்பெற்று அதன் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது ஒரு முறை ஆனால் தற்போது எங்களுடைய துறை சார்ந்த இணை ஆணையாளர்கள் துணை ஆணையாளர்கள் உதவி ஆணையாளர் அனைவருமே எங்களுடைய HRNC குரூப்பிலே இருக்கின்றார்கள் அவர்கள் தினந்தோறும் கடந்த முறைகள் என்றால் ஏதாவது அறையிலே உட்கார்ந்து கொண்டு பணியாற்றுகின்ற நிலை மாறி தற்போது ஃபீல்டுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் பார்த்தால் ஒரு சுற்று அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் சற்று இளைத்து கூட காணப்படுவார்கள் என்றால் தினந்தோறும் களத்திலே நின்று கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற பழமை வாய்ந்த கோயில்கள் பராமரிப்பில்லாத கோயில்களை அவர்களே துறையினுடைய ஆணையாளருடைய கவனத்திற்கும் துறையினுடைய செயலாளர் அவர்கள் கவனத்திற்கும் கருத்துரு அனுப்புகிறார்கள் இந்த கோயில் ஆகம விதிப்படி 12 ஆண்டுகள் நிறைவு பெற்று இன்னும் திருப்பணிகள் தொடங்கப்படவில்லை கும்பாபிஷேகங்கள் நடைபெறவில்லை என்று அனுப்புகிறார்கள் அதற்கு போதிய நிதியை துறையின் சார்பிலும் நன்கொடையாளர்கள் வாயிலாகவும் அதை சரி செய்து ஆயிரக்கணக்கான திருக்கோயில்களுக்கு இந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றோம் அதைத்தான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன் 1000 திருக்கோயில்கள் இருந்து இருந்தது கிராமப்புறம் மற்றும் பிற்படுத்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கின்ற பகுதியில் இருந்த திருக்கோயில்களுக்கு 100,000 இருந்ததை 2,00,000 ஆக்கியிருக்கின்றார் 1000 திருக்கோயிலில் 1,250 திருக்கோயில் ஆக்கின்றார் இவையெல்லாம் வருகின்ற பொழுது 1000 கணக்கான திருக்கோயில்களில் திருப்பணி மற்றும் குடமுழுக்கு நடைந்தேறியது என்ற ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் பத்திரிகையாளர்களுக்கு பகிரப்படும் சமீபத்தில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள கடைகள் வந்து தீயில் விபத்து ஏற்பட்டது நம்ம வந்து கோவில்களில் தீயணைப்பான் வந்து வச்சிருக்கோமா அது மாதிரி என்ன ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம ஏதாவது பார்த்தோம் கண்டிப்பாக படிப்படியாக ஃபயர் ஆடிட் என்று ஒன்றை ஏற்படுத்தி திருக்கோயிலில் தொடர்ச்சியாக அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறோம் முக்கியமாக அதிக பக்தர்கள் வருகின்ற திருக்கோயில்கள் எளிதாக தீப்பிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற திருக்கோயில்கள் அதேபோல் 46 செக்ஷன் 3 இருக்கின்ற திருக்கோயில் பெரிய திருக்கோயில் முதுநிலை திருக்கோயில்களில் இந்த ஃபயர் ஆடிட்டை விரைந்து
மேற்கொண்டிருக்கின்றோம். முடிந்த அளவிற்கு அதிகமாக பக்தர்கள் வருகின்ற அனைத்து திருக்கோயில்களும் இந்த ஃபயர் ஆடிட் ஏற்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சமீபத்தில் பழமையான கட்டிடங்கள் எல்லாம் வந்து இடிந்து விழுற விபத்துகள் வந்து தற்போது நம்ம பார்த்துட்டுறோம். அது சமயத்துல நம்ம இந்த அறநிலையத்துறை சார்பாக இருக்கிற பழமையான கோவில்களோட அந்த உறுதித்தன்மையை நம்ம வந்து கண்காணிக்கிறதுக்கான ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்முடைய துறை சார்ந்த அனைவருமே இப்பொழுது களத்திலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட தகவல்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்றவுடன் அதை சென்று ஆய்வு செய்து துறையிலேயே பொறியாளர் பிரிவு என்றும் ஒன்று இருக்கின்றது. மாவட்டத்திற்கு மாவட்டம் பெரிய திருக்கோயில்களுக்கென்று ஏடி அளவிலே பதவியிலே இருப்பவர்கள் அந்த திருக்கோயிலில் பொறியாளராக இருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட டெலாபரேஷன் கண்டிஷனில் இருக்கின்ற கட்டிடங்கள் ஏதாவது இருந்தால் துறை சார்ந்த அனுமதி பெற்று அவைகளை அகற்றுவதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். இல்லை, இது ஏற்கனவே நேற்றைக்கு கூட திருச்செந்தூர் திருக்கோயிலில் இப்படிப்பட்ட ஒரு தகவல் வந்தவுடன் துறை சார்ந்த செயலாளர் ஆணையாளரோடு நாங்கள் கலந்தாலோசித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கின்றோம். இன்னும் இந்த மாத இறுதிக்குள்ளாக பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் செயலாளர் ஆணையாளரோடு நேரடியாக செல்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட குறைகள் வராமல் வருங்காலங்களில் தடுப்பதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள இருக்கின்றோம். திருச்செந்தூரை பார்த்தால் ஒரு மாதத்திற்கு முன்பு இருந்த நிலை முற்றிலுமாக மாறி இன்றைக்கு 1000 பேர் அளவிற்கு உட்கார்ந்து கொண்டு ஸ்பெஷல் கியூ வரிசையில் சென்று தரிசனம் செய்கிற நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதேபோல் நேரடியாக சிறப்பு தரிசனத்திற்கு அதிக தொகை பெற்றுக்கொண்டு அழைத்து செல்வதும் தடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சில விழா நாட்களில் கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வருகின்ற பொழுது ஒரு சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவைகளையும் முழுமையாக கட்டுப்படுத்தி இலவச தரிசனத்திற்கு வருபவர்களுக்கும் போதிய கால அளவிற்குள் அவர்கள் சாமியை லகுவாக தரிசிப்பதற்கும் சிறப்பு தரிசனத்தில் செல்பவர்களும் அவர்களும் போதிய கால அளவிற்குள் லகுவாக சாமியை தரிசனம் செய்வதற்கும் இந்து சமய அறநிலையத்துறை மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி நடவடிக்கைகளை எடுக்கும்.